Dear students, good morning everybody. Wish you a very happy Children's Day to all. இன்றைக்கி உங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன், மற்றபடி சப்ஜெக்ட் எல்லாம் போகலை. ஓகே, ஸோ அம்மா அப்பா ஹெல்த்தியாக இருந்தால் தான் சில்ட்ரன் ஹெல்த்தியாக இருக்க முடியும், டீச்சர்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த்தியாக இருக்க முடியும். த டீச்சர்ஸ் ஆர் லைக் எ ரூட்ஸ் ஆஃப் அ ட்ரீ, த சில்ட்ரன்ஸ் ஆர் லைக் எ ஃப்ளார்ஸ். இஃப் த ரூட்ஸ் ஆர் டேமேஜ், த ஃப்ளார்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டேமேஜ். ஸோ அரிஸ்டாட்டில் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் எந்த டீச்சர் வந்தால் சூப்பராக கிளாஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அதுதான் பெஸ்ட்டு ஸ்கூல்னு சொல்லியிருக்காரு. ஓகே, லேர்னிங் இஸ் பிளிஸ், கற்றல்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சீக்கிரமாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அதை காப்பி பண்ணி அப்படி சப்மிட் பண்ணக்கூடாது, நம்ம திங்க் பண்ணணும். வி ஹாவ் டு சர்ச், வி ஹாவ் டு திங்க். ஓகே, ஸோ அதை சர்ச் பண்ணி நம்ம திங்க் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு ஆள் டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட முடியுமா? இல்லை முடியாதுல்ல. அதே மாதிரி நம்மளாக நம்ம ஒர்க்குக்கு நம்ம தான் திங்க் பண்ணணும், நம்ம தான் சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ மோரோவர் கம்யூனிகேட்டிங் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம கம்யூனிகேட்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஒபாமா பெரிய பெரிய லீடர் ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்கணும். ஒபாமா, ஹிட்லர், ஜவஹர்லால் நேரு, சுவாமி விவேகானந்தா, அப்துல் கலாம், ஸோ இவங்க ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஹிட்லர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள். ஓகே, அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படி செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒபாமா பேசும்போது வி கேன் மேக் த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணார். ஓகே, ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்ட்டான வேர்டு. ஸோ அந்த வேர்டை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்கன்னா நெல்சன் மண்டேலா யூஸ் பண்ணார். ஸோ நெல்சன் மண்டேலாக்கிட்ட நெல்சன் மண்டேலாவுக்கு எப்படி அந்த வேர்டு வந்துச்சுன்னா மகாத்மா காந்திக்கிட்டேன்னு வந்துச்சு. ஸோ மகாத்மா காந்திக்கிட்டேன்னு யார் யூஸ் பண்ணான்னா த கிரேட் லீடர் சுவாமி விவேகானந்தாக்கிட்டேன்னு வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். சும்மா ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு இவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் ஸ்பீச்சை கேட்டால் தான் நமக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். லாஸ்ட்டாக என்னோடய ஸ்பீச்சையும் கேளுங்க. ஓகே, அப்போ கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ், இங்கிலீஷுங்கிறது ஒரு மேட்ரே இல்லை, சரியா? ஸோ இப்போ நமக்கு ஏதாவது பிடிக்காத ஒர்க் பண்ணிகிட்ருந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கம் வரும். ஸோ ஏன் அப்படி தூக்கம் வருதுன்னா நமக்கு நம்ம பிரெயினில் அந்த ஹாப்பினஸுக்குரிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஹாப்பியான விஷயம் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஆக்டிவாக இருப்போம் இல்லையா. ஸோ இங்கிலீஷுங்கிறது ஒரு மேட்ரு இல்லை. ஸோ சப்போஸ் நம்ம இங்கிலீஷ் பேசணுன்னாலே கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா. ஸோ அது எதுக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரியா? ஸோ நமக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மூவி பார்க்க பிடிக்குமா, இல்லை மற்றவங்களோட ஜாலியாக பேசுகிறது பிடிக்குமா, இல்லை நியூஸ் பார்க்குறது பிடிக்குமா. ஸோ இதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மூவி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட சப்டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ஸோ அதை பார்த்து நம்ம இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கலாம். மற்றவங்களோட ஜாலியாக பேசுகிறோமா, ஜஸ்ட் இங்கிலீஷில் பேசுகிறோம், கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, ஸோ நியூஸ் பார்க்குறோமா, இங்கிலீஷ் சேனல். ஸோ அப்போ அந்த இங்கிலீஷை நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்த கூட பிடிக்கிற அந்த இங்கிலீஷை என்ன செய்யணும், மிங்கிள் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு இங்கிலீஷுங்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ தமிழ் பேசுகிறோம், தமிழில் கிராமர் யூஸ் பண்ணியாக பேசுகிறோம். ஸோ தமிழ் எப்படி நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ தமிழுக்கு நம்ம கிராமர் இல்லை இந்த இடத்துல இந்த கிராமர் வரும், ஐயோ பார்த்து பேசணும் அப்படின்னா பேசுகிறோம் இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் நம்ம கிராமர் பற்றி யோசிக்கக்கூடாது. என்ன நம்ம ஜஸ்ட்டு நம்ம கன்வே பண்ணுறோம் மெசேஜ், ஓகே, ஸோ அதை வந்து போல்டாக பேசி பழகுங்க. ஓகே, ஸோ போல்டாக பேசி பழகணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம எப்போவுமே கம்ஃபர்டபுள் பிளேஸில் இருக்கணும்னு லைக் பண்ணக்கூடாது. என்ன எல்லாம் கம்ஃபர்டபுள் பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அன்கம்ஃபர்டபுள் பிளேஸில் இருந்தால் தான் நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் பேசுகிறவங்களே சுற்றி நம்ம தமிழ் பேசுகிறவங்களுக்கிட்டே இருக்கும், அப்போ நம்ம அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இல்லையா. நிறைய இங்கிலீஷ் பேசுகிறவங்கக்கிட்ட மிங்கிள் ஆகணும், ஜாயின் ஆகணும். ஸோ அப்போ தான் நிறைய நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஓகே, லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்ரி திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட் ஓன்லி. யூ கேன் மேக் த சேஞ்ச். ஒன்ஸ் அகெய்ன் விஷ் யூ அ வெரி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ.